ஹாய். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸில் ஒரு டாப்பிக்காக இருக்கும். அண்டு லாங்குவேஜ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் சரி லிட்ரேச்சரும் சரி இது ஒரு டாபிக் வந்து ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்னென்னு பார்க்குறோம், இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலின்றது ஒரு டயக்ராம் இருக்கும், பெரிய டயக்ராம். அந்த டயக்ராம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதை நோட்டில் ரைட் அவுட் பண்ணுங்கள், அப்படியே பார்த்து எழுதாதீங்க, மக்கப் பண்ணாதீங்க. மக்கப் பண்ணுறது நம்ம பண்ணக்கூடாது ஓகேங்களா. இது நம்ம லைஃப்க்காக படிக்கிறோம், நாட் அ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் என்னென்ன டாபிக் வரும் அப்படின்றத பார்க்கலாம், என்னென்ன கண்ட்ரிஸ் வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் வரும், அதுக்கப்புறம் இரேனியன், அதுக்கப்புறம் அர்மேனியன், அதுக்கப்புறம் பால்டோ ஸ்லாவினிக், ஹெலனிக், டியூட்டோனிக், இட்டாலிக், அல்பேனியன், செல்டிக் ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி மொத்தமாக லாங்குவேஜ் ஒரு டயக்ராம் இருக்கும். ஸோ அந்த டயக்ராம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜூம் பண்ணி, ஸோ இதுதான் அந்த டயக்ராம் தெரியுதா ஃபுல்லாக பார்க்குறீங்க ஓகே. ஸோ இந்த டயக்ராம் தான் இருக்கும், இந்த டயக்ராம் நான் உங்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பார்த்துக்கோங்க, இந்த டயக்ராம் வச்சு இந்த கண்ட்ரிஸ் வச்சு இந்த டயக்ராம் போடுங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான், இதுக்கு வந்து நம்ம பெரிய எஸ்ஸே எழுதணுன்றலாம் இல்லை. இந்த டயக்ராமை போட்டுட்டு எப்படி இந்த இது ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிஞ்சிருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட போதும். ஸோ இதுவே நமக்கு இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி கவர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப சின்ன டாபிக் தான். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு அட்வைஸ் என்னென்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்காக சொல்கிறேன், நம்ம லிட்ரேச்சரை வந்து எப்போவுமே மற்றவங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வியூவில் படிக்கிறாங்க, பட் நம்ம படிக்கும்போது மட்டும் சப்ஜெக்ட் வியூவில் படிக்க வேணாம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்க வேணாம், எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது லைஃப் ஓரியன்ட் படிக்கணும் ஓகேங்களா. இந்த கொஷினை வந்து நான் 5 வருஷம் கழிச்சு கேட்டாலும் தியரியாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது, ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலாக படிங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி ஒன் மேக் எ நோட்ஸ், ஹிண்ட்ஸ் எடுங்க ஓகேங்களா. நான் எடுக்கிற கிளாஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் படிக்கும்போது இருக்க நோட்ஸ் அதாவது 2012-10 இருக்க நோட்ஸ்லாம் நான் இப்போவும் வச்சுருக்கேன், உங்ககிட்ட நான் ஷோ பண்ணியிருக்கேன், உங்கள் கிளாஸை ஷோ பண்ணியிருக்கேன், ஐ திங்க் யூ ரிமெம்பர் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் அந்த நோட்ஸை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிங்க, பிகாஸ் யுவர் ஹிண்ட்ஸ் மேக் அ யுவர் லைஃப் ஓகே. ஸோ ஒரு பழமொழி இருக்குது, என்ன சொல்லுவாங்க, ஒரு ப்ராப் இருக்குது, என்ன சொல்லுவாங்கன்னா திங்கிங் பிஃபோர் திங்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், எழுதிட்டதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ திங்கிங் பிஃபோர் திங்கிங், நம்ம என்ன எழுதினாலும் யோசித்து எழுதிக்கணும் ஓகே. ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ், என்னென்னா ஓனாக ஹிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கணும் ஓகே. ஸோ அதுதான் நமக்கு லைஃபுக்கு செட் ஆகும் ஓகேவா. ஸோ தேங்க்யூ டு